மழை பாதிப்பு தொடர்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் களத்தகவல்களை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை ஆவடியில் தண்டவாளங்களில் தேங்கியிருந்த மழைநீர் அகற்றப்பட்டிருக்கிறதால வழக்கம் போல ரயில்கள் மீண்டும் இயக்கப்படுது. இதுகுறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். நேற்று சென்னையில் பெய்த கனமழை காரணமாக பேசன் பிரிட்ஜ் மற்றும் வியாசர்பாடி ரயில் நிலையங்களுக்கு இடையே மழைநீர் தண்டவாளங்களில் புகுந்தது. இதனால் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட வேண்டிய பல்வேறு ரயில்கள் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டது. ஏலகிரி விரைவு ரயில் நேற்று ஆவடியில் இருந்து இரவு புறப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த தண்டவாளத்தில் மழைநீர் அகற்றப்பட்டதால் பல்வேறு ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. இன்று காலை பல்வேறு ஊர்களில் இருந்து சென்னை நோக்கி வந்த குறிப்பாக ஏற்காடு விரைவு ரயில், பாலக்காடு விரைவு ரயில் உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்தது. அதே போல இன்றும் பல்வேறு ரயில்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. ஒரு சில ரயில்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மைசூர் வரை இயக்கப்பட இருந்த காவிரி எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று, அது மட்டும் இல்லாமல் அகமதாபாத் வரை செல்லக்கூடிய ரயில் இன்று மாலை 5 மணிக்கு ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா என்ன, பெரும்பாலான மக்கள் திருவள்ளூர் அரக்கோணம் வரை செல்லக்கூடியவர்கள் இந்த புறநகர் ரயில் சேவையை நம்பியிருக்கிறார்கள். தற்போது இந்த ரயில் சேவையும் தொடங்கி இருக்கிறது. நேற்று திருப்பதி விரைவு ரயில் உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த ரயில்கள் எல்லாம் இன்றைக்கு இயக்கப்பட தொடங்கியிருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.